இன்னைக்கு நம்ம ஃபேவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சேமியா கேசரி. யூசுவலா நம்ம எல்லாரும் ரவால தான் கேசரி பண்ணுவோம். இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா சேமியால கேசரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த கேசரியும் நார்மலா நம்ம பண்ற ரவா கேசரி மாதிரி ரொம்ப சுவையா இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்ல மறக்காதீங்க. இப்போ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சேமியா கேசரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவு கீ சேர்த்துக்கோங்க. கீ மெல்ட் ஆனதும் கொஞ்சம் முந்திரி பருப்பை சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுபட்டதும் கொஞ்சமாக உலர் திராட்சை எடுத்து வறுத்துக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு உலர் திராட்சை ரெண்டுமே நல்லா வறுபட்டுடுச்சு. இதை இன்னொரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அதே நெய்யில் 1 கப் அளவு சேமியாவை கொட்டி வறுத்துடலாம். நான் இன்னைக்கு ஆல்ரெடி வறுத்த சேமியா தான் யூஸ் பண்ணுறேன். வறுத்த சேமியாவாக இருந்தாலும் நம்ம 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும். அப்போ தான் சேமியா வந்து சூப்பராக வறுபட்டு கேசரி வந்து நல்லாயிருக்கும். இப்போ 2 மினிட்ஸ் நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ கடாயில் 1-2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் சேமியாவுக்கு 2 கப் அளவு தண்ணி தேவைப்படும். அப்போ தான் நம்மளோட சேமியா வந்து நல்லா வெந்து சூப்பராக கேசரி இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்சுருந்த சேமியாவை கொட்டி கிளறிடலாம். மிதமான சூட்டில் வச்சு கிளறிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு லிட்டு போட்டு 5-10 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. எடை கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது பாருங்கள். நம்ம சேர்த்து தண்ணி எல்லாமே நல்லா வத்திடுச்சு. சேமியாவும் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா வேகணும். இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கும்போதே தெரியும் சேமியா வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி தண்ணி நல்லா வத்தினதுக்கப்புறம் தான் நம்ம சுகர் சேர்த்துக்கணும். நான் இன்னைக்கு 3/4 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து நல்லா ஸ்வீட் சாப்பிடுவீங்க அப்படின்னா 1 கப் வரைக்கும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்னஸ் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சுகர் சேர்த்ததுக்கப்புறமா அந்த சுகர் எல்லாமே மெல்ட் ஆகி கொஞ்சம் இளக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சீக்கிரமே கெட்டியாகிடும். இப்போ சுகர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஏலக்காய் பொடி வந்து நம்மளோட கேசரிக்கு நல்லா வாசனை கொடுக்கும். அடுத்தது நான் இன்னைக்கு ஆரஞ்சு கலர் நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட் கலர் தான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கலர் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் குங்குமப்பூவை பாலில் கலந்து ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியானதும் வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு கீ சேர்த்துக்கோங்க. கீ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா இந்த கேசரி வந்து ஆறினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த சேமியா கேசரி ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.